என்னுடைய சகோதரர் நாத்திகமும் பெண் விடுதலையும் என்கிற ஒரு அற்புதமான நூலை நம்மளுடைய ஐயா நாங்கள் இன்றைக்கெலாம் போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் இனத்தின் ஆகப்பெரும் போராட்டத்தின் முன்னோடி சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் அவர்களை பற்றின இந்த அற்புதமான ஒரு நூலை கவிஞர் பிசி ஆனந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த நூலை வெளியிட்டதுக்கு உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். நான் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற எங்களுடைய உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகளுக்கும் எப்பொழுதும் நான் பெரிதும் மதிக்கிற எங்களோட ஊடக தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நூல் மிக மிக ஒரு அவசியமான நூல். சிங்கார வேளர் ஐயாவை பற்றி நாங்கள் அறிஞ்சது வந்து இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி மிக மிக குறைவானது. ஆனால் போராட்ட காலத்தில் நிற்கிற எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் எங்களை போன்றவர்களுக்கு முழுமையாக சிங்கார வேளர் ஐயா அவர்களை பற்றி தெரிந்ததுக்கு பிறகு போராடுகிற போராட்டம்ங்கிறது அது வேறு விதமான போராட்டம். இது எங்களுடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இதை லட்சக்கணக்கில் கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஆக அந்த முயற்சியை நாங்கள் எடுப்போம். ஏன் இவரை கொண்டுட்டு போய் சேர்க்கணும், இவர் யார் அப்படிங்கிறது தான். 1860 பிறந்தவர், 1946 கடைசி அந்த நாளில் கூட ஒரு அதாவது தமிழ் இனத்தின் ஊடக அச்சு தொழிலாளர்களுடைய மாநாட்டில் தான் அவர் கலந்துக்கிட்டு இறக்கிறார். அவர் காலம் முழுக்க போராட்டம், போராட்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. தமிழ் இனத்தின் உரிமை, தமிழ் வழி கல்வி எப்போ உண்மையிலே சொல்லப்போனால் பெரியாருக்கு முன்பே இவர் ஆரம்பிச்சிடுறார். பெண்ணடிமையை உடைக்கிற அந்த பெரும் பெரும் போராட்ட களங்களை பெரியார் ஐயா அவர்களுக்கு முன்பே தன்னுடைய பணியாக தொடங்கினவர். தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும்னு வெள்ளக்காரங்காலத்திலே போராடுறார். தமிழ் வழி கல்வி மிக மிக முக்கியமானதுன்னு போராடுறார். நாத்திகம் எப்படிப்பட்டதுங்கிறத சொல்றார். முரண்பாடுகளை வளர்க்கறதில்லை நாத்திகம். நீங்க வந்து விஞ்ஞானத்தை புகுத்தி அறிவை தெளிவாக்கி மூட நம்பிக்கைகளை தகர்க்கிறது தான் நாத்திகம்னு சொல்றார். ஜீவானந்தம் அவர்கள், ஐயா ஜீவா கம்யூனிஸ்ட் முதுபெரும் போராளி, அவர் வந்து 50 இளையவராக ஜீவா ஐயா இருக்கும்போது அவர்கிட்ட போறாரு. சிங்காரவளர் ஐயாவோட 50 குறைவு போறாரு. போய் அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்கள்கிட்ட வேலை செய்யணும், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கிறாரு. நித்தம் தமிழ் இனத்தின் உரிமைக்காக போராடுகிற ஒரு பெருந்தமிழராக இருக்கிற போராடி போராடி சிறைக்கு போய்கிட்டு இருக்கிற சிங்கார வேளர் ஐயா அவர்கள் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு, என்கிட்ட போய் வேலையை கேட்குறிய, நானே போராடுனா ராத்திரியில் வந்து சங்கிலி கட்டிலாம் தூக்கிட்டு போய் சிறையில் அடைக்கிறான் அதிகாரம் இருக்கும், நான் உனக்கிட்ட உனக்கு என்ன வேலை தர்றது, போராடுனா சிறை இதுதான் என்கிட்ட நீ கேட்டால் கிடைக்கும், அந்த வேலையைத்தான்யா கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இருக்காரு ஜீவா ஜீவாய்யா. ஆக அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான போராளி எப்படி எப்படியெல்லாம் தமிழ் சமூகத்துக்காக போராடணுங்கிற ஒரு பெரும் அந்த ஆவண பெட்டகமாக இது இருக்குது. குறிப்பாக பெண் அடிப்பு, பெண் எப்படிப்பட்டவளாக வரணும் அதை வந்து விலைக்கு சொல்லணும். இது மேடையாக இருந்தால் நான் எழுதி எடுத்துகிட்டு வந்தது அவ்வளவு, இதை பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து சொல்றாரு, ஒரு ரெண்டு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். மரணத்தை எவன் ஒருவன் உறக்கமாக, அதாவது தூங்குறத, மரணத்தை எவன் ஒருவன் உறக்கமாக ஏந்தி கொள்ள முனைகிறானோ அவனால் தான் போராட்டத்தை முன்னின்று நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. மரணத்தின் பின் வாழும் வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறார். எத்தனை எத்தனை போராட்டங்கள், அது ஒரு இடத்துல சொல்கிறாரு, நூறென திரளும் எதிரிகளின் முன்
உயர்த்துகின்ற உன் கரத்திலிருந்து சிந்துகின்ற வியர்வை துளிகள் ஒவ்வொன்றும் வெடிமருந்தாக மாறட்டும் அப்படின்னு சொல்றார். இப்படி சொல்லி நம்மளுடைய இந்திய ஒன்றியத்தின் சுதந்திரத்துக்காக போராடினவர் தமிழினத்தின் உரிமைக்காக காலம் முழுக்க போராடி இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதருடைய இந்த புத்தகத்தை இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். என்னுடைய சகோதரர் ஆனந்தன் அவர்கள் இதை எழுதியிருக்காங்க. இதில் என்னென்னா ஒரே ஒரு விடயம் தான் மிக முக்கியமானது. என்னென்னா இவர் வந்து ஏழ்மையில் இருந்து போராடலை, வறுமையினுடைய பிடியிலிருந்து அவர் நின்று போராடலை. மிக சிறந்த உன்னதமான ஒரு அறிவு ஜீவியாக மட்டுமில்லை, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வெள்ளைக்காரன் காலகட்டத்திலே இருந்து போராடியிருக்கார். இவரை ஒடுக்கணுங்கிறதுக்காக இவர்கிட்ட இருந்த கிட்டத்தட்ட 10 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியிருக்கு வெள்ளையர் அதிகார வர்க்கம். அந்த இடம் எது தெரியுமா? நாங்கள்லாம் நின்று போராடினோமே ஜல்லிக்கட்டுக்காக கடற்கரை, அதுக்கு எதிரே இருக்கிற விவேகானந்தர் இல்லம் இருக்க, அது ஐயா சிங்காரவேலர் அவர்களுடைய வெலிங்டன் கல்லூரி சிங்காரவேலர் ஐயாவுடைய சொந்த சொத்து. இந்த சொத்தெல்லாம் எப்படி புடுங்கிக்குதுன்னா அதிகார வர்க்கம் அவர் மேல பழி சுமத்தி இப்ப எங்க மேலாம் போடுகிற பொய் வழக்கு அன்னைக்கே போட்டிருக்காங்கன்னு இதை படிக்கும்போது தான் தெரியுது. ஆனந்தன் அவர்கள் சொல்லும் போது தான் தெரியுது, பொய் வழக்கு போட்டு 18 மாத சிறைக்கு உள்ள அனுப்பி அந்த சொத்தெல்லாம் கையகப்படுத்துது. எதுக்காக இதை சொல்றேன்னா, பல 100 கோடி கணக்கான இந்த சொத்தை கையகப்படுத்தின இந்த அதிகார வர்க்கம் அன்னைக்கே எங்களுடைய தமிழர் எங்களுடைய மீனவ சொத்தை மீனவர்களுடைய சொத்தை கையகப்படுத்தின அதிகார வர்க்கம் இன்னைக்கு சாகர்மாலாங்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஒட்டுமொத்த எங்க மீனவர்களுடைய வீடுகளையும் குடிசைகளையும் அப்புறப்படுத்தி இராணுவமயமாக்க துடிக்குது இந்திய அதிகார வர்க்கம். அதுக்கு அதுக்கு துணை நின்று எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறோம்னு ஒப்பந்தம் போட்டுடுச்சு இன்னைக்கு இருக்கிற அரசுகள். தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்கிற அரசுகள் இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டுடுச்சு. பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நிற்க போகுது. இன்னைக்கு நல்ல தண்ணீர் ஓடை குப்பம் காலியாயிருக்கு, காலி பண்ணிட்டாங்க, தெருவில் நிற்குது அந்த மக்கள். இன்னைக்கு எத்தனையோ மீனவ குப்பங்களை தூக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு கழுகு போல. எனக்கு முதல் முறையாக ஆனந்தன் அவர்கள் அறிமுகமானது எங்க, காவேரி மேலாண்மை வாரி அமைக்கணும், விவசாயிகளை கொல்லக்கூடாது, அவர்கள் உரிமையை கொடுக்கணும்னு மீனவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நீலாங்கரையில் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. காவல்துறை நான் வந்த அந்த போராட்டத்தை நடத்த விடமாட்டவங்களெல்லாம் கைது பண்ணுவோம்னு சொல்லுது. யாரு கௌதமன்கிற ஒருத்தர் எப்படி இங்கே வரலாம், அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குது இவங்கள்ட்ட. எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு, நாங்கள் தமிழர்கள், நீங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் கூப்பிடுவோம்னு கூப்பிட்டு நடத்துறாங்க அந்த போராட்டத்தை. இன்னைக்கு வந்து தரையில் இருக்கிற விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், கரையில் இருக்கிற மீனவன் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான், மாணவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டுகிட்டே இருக்கு, தமிழ் இனம் திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது. ஈழத்தில் இலங்கையில் எப்படி அழித்தாங்களோ, கல்வி உரிமையை பறித்து அழித்தாங்களோ, விவசாய உரிமையை பறித்து அழித்தாங்களோ, மீனவர்களை நசுக்கி இன்னைக்கு எப்படி ஒடுக்கினார்களோ, அதுபோலவே இன்னைக்கு தமிழ் இனம் சுற்றி வளைக்கப்பட்டு நாமெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இல்லை அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் தமிழ் இனத்துக்காக போராடின ஒரு மீனவ சமூகத்தில் பிறந்த எங்களுடைய ஐயா சிங்காரவேலருடைய இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. ஆக நாங்கள் ஏற்கனவே விழிச்சுக்கிட்டோம், தெளிவோட அறிவோட விஞ்ஞானத்தோட இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை இந்த புத்தகம் தந்திருக்கு. அதுதான் உண்மை, அதான் யதார்த்தம். ஆக இன்னைக்கு அச்சுறுத்தப்படலாம், சிலரை சிறை வைக்கலாம் பொய் வழக்கு போட்டு, எப்போ வேணாலும் யாரை வேணாலும் தூக்கி குண்டாசு மட்டும் இல்லை, ஊப்பா மட்டும் இல்லை, தேசிய பாதுகாப்பு சட்டம் இல்லை, என்ன வேணாலும் போட்டு தமிழினத்தை முடக்க நினைக்கலாம், பயமுறுத்த செய்யலாம். ஆனால் ஒருபோதும் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தை நிரந்தரமாக அடக்கி வைக்க முடியாது. நாங்கள் எங்கேயும் அத்து மீறல, நாங்கள் எப்பவும் அறம் மீறல, எங்கள் மண்ணை, எங்கள் இனத்தை, எங்கள் கலை கலாச்சாரத்தை, பண்பாடை, எங்கள் உரிமையை, எங்கள் உயிரை பாதுகாக்க தான் நாங்கள் அரணாக நின்று போராடுறோம். அது தவறுன்னு எவர் அத்துமீறினாலும் எதிர நிற்போம், உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம். அதுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம்.
அதன் இதுதான் அது அதனுடைய தொடர்ச்சி தான் எல்லாமே. கத்தி பரவாயில்ல போராடினது மட்டும் இல்ல, ஸ்டெர்லைட் போராட்டம், சுட சுட துப்பாக்கி முனையை நீக்கி கூட்டம் கூட்டமா ஓடி வந்து தமிழ்நாம். ஏன் ஒண்ணு மானத்தோட வாழறோம், இல்ல மானத்தோட வீர வீர மானத்தோடையும் வீரத்தோடையும் போராடி இந்த மண்ணில் சாகரம்னு நிற்கிற இனம் அப்படித்தான் காலங்காலமாக இந்த இனம் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கு. நாங்கள் அறவழியில் தான் போராடுவோம். நீங்கள் எங்களை எங்கள் மேலே எந்த பழியையும் சுமத்தி இவர்கள் சமூக விரோதிகள், இவர்கள் தமிழ் தீவிரவாதிகள், இவர்கள் நக்சலைட்டுகள், இவர்கள் மாவோயிஸ்டுகள், நீங்கள் என்னென்னலாம் பட்டம் வேணாலும் கொடுக்கலாம், நாங்கள் அறவழியிலே நின்று போராடுவோம். எங்களை அழிக்க நினைக்கிற ஆயுதங்களுக்கு முன்பு தமிழர்களுடைய மன உறுதி அத்தனையும் பொடி பொடியாகும். ஆக இந்த நூல் எங்களுக்கு ஒரு அற்புதமான நூல். இந்த நூலை எழுதிய என்னுடைய உயிருக்கு நிகரான எங்கள் தமிழ் சகோதரன் ஆனந்தன் அவர்களுக்கு ஒரு போராட்டகலத்தில் நிற்கிற ஒரு தமிழனாக என்னுடைய அன்பும் மனம் நிறைந்த பாராட்டுக்களும். ஆக அதிகார வர்க்கங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்களை ஆள்கிறவர்கள், நாங்கள் ஓட்டு போட்டு கோட்டைக்கு அனுப்பினவங்களும் எங்களை அதிகாரம் பண்ணுறோங்கிற நிலையில் இருந்து அத்துமீறி எங்களை அழிக்க நினைப்பவர்களும் எங்களை புரிஞ்சுக்கிங்க, உங்களை திருத்திக்கிங்க அப்படிங்கிறதான் இந்த நிகழ்வில் நான் வெளிப்படுத்துகிற என்னுடைய உணர்வு. அதாவது இதுக்கு இங்கே எங்களை ஆள்கிற அரசுக்கு பெயர் தமிழக அரசு. தமிழ் மண்ணில் வாழ்கிற எங்கள் மக்கள் ஓட்டளிச்சு கோட்டைக்கு அனுப்பின அரசு. எங்கள் மக்கள் எங்கள் மாணவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவது தான் அந்த அரசோட அறம். மாறாக எங்கள் மாணவர்களை அடிக்கிறதுங்கிறது, தடியடி நடத்துறதுங்கிறது இது ஒரு நேர்மையற்ற ஒரு செயல். எங்கள் மாணவர்கள் ஒரு கட்டத்தில் முடிவு எடுப்பாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் மறுபடியும் அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கோ அல்லது நீங்கள் ஆட்சி செய்கிற அந்த கோட்டைக்கோ நீங்கள் திரும்பி வரணும் அல்லது ஓரமாக நின்று வந்து வேடிக்கை பார்க்கணுன்னா கூட இனி அதை அத்தனையும் தீர்மானிக்க போகிறவர்கள் எங்கள் மாணவர்கள். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. மாணவர்கள்ங்கிறவன் யார்? உங்களுக்கு பிள்ளை இல்லையா? உங்களுக்கு குழந்தைகள் இல்லையா? உங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கலையா? அவர்களை அடித்தா எப்படி வலிக்கும்னு ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. அவன் என்ன வன்முறையை கையில் எடுத்தானா? உரிமை தானே கேட்குறான். இந்த பூமி பந்தினுடைய ஆதி இனம் தமிழினம், ஆதி மொழி தமிழ் மொழி. எல்லாவற்றுக்கும் எங்களை ஓரப்பார்வை பார்க்குற இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் மோடி அவர்கள் கூட சொல்கிறார், இந்த உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழின்னு. அப்படியாப்பட்ட மொழியில் அந்த மொழிக்காக உரிமை கேட்குற எங்களுடைய பிள்ளைகளை அடிக்கிறதுங்கிறது ஒரு நொடி யோசித்து பார்த்து நீங்கள் செயல்படுங்க. இது ஒரு அருவறுப்பான செயல். இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் இந்த கேள்வி எனக்கு புரியல. ஏழு தமிழர் விடுதலைக்காக தீர்மானம் போட்டதுக்கு நாங்கள் பாராட்டணும். பாராட்ட வேண்டியது பாராட்டுறதும், மதிக்கப்பட வேண்டியது மதிக்கப்படுறதும் தமிழர் அறம் அது. தமிழக அரசு தங்களை திருத்திக் கொள்கிற மனநிலையில் கூட இருக்குதா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு அவர்களுக்குள்ளாகவே நடக்கிற அந்த குழப்பங்கள், போட்டிகள் அல்லது ஒருத்தர் ஒருத்தரை தங்களை காப்பாற்றிக்கிற அந்த முனைப்பில் தமிழ் இனத்தை அடகு வைக்கிறதும் அடமானம் வைக்கிறதும் அல்லது எங்களுடைய உரிமையை அவர்கள் அதிகாரம் பண்ணுறவர்களுக்கு இன்னைக்கு வந்து அவர்கள் அத்துமீறும் போது அதை வேடிக்கை பார்க்குறதுங்கிறது சகிச்சிக்க முடியாதது. அதனால் எங்களை காப்பாற்றத்தான் உங்களை அங்கே அனுப்பியிருக்கோம். உங்களை காப்பாற்றுறத காப்பாற்றுகிற அந்த முடிவில்
எங்களை அழிக்கிறத ஒருபோதும் நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால் 100% தமிழக அரசு தங்களை திருத்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனைன்னு இன்னைக்கு எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அது ஒரு கட்டத்தில் தடுத்து நிறுத்துங்க, சரி செய்யுங்கிறது தான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இது ஒரு நேர்மையற்ற செயல். ஆளுநர் அவர்கள் நாங்கள் அதாவது எங்களுடைய ஒரு 10 கோடி தமிழர்களுடைய அதிகாரமிக்க ஒரு சபை தமிழக சட்டமன்றம், அதில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனதை உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும். மாறாக அங்கே என்ன மர்மம் நடக்குதுன்னே தெரியல. நீங்கள் வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டதா சொல்லப்பட்டது, இல்லைன்னு இவங்க மறுப்பு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது எங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதே நேரத்தில் இப்போ இது கவர்னர் மாளிகை முடிவு எடுக்கலைங்கிற பட்சத்தில் தமிழக அரசு மீண்டும் ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கணும். ஏன் செய்யலை, எப்போ செய்ய போகிறாங்க எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் மௌனமாக இருக்கிறது காத்துக்கிட்டு இருக்கோம், நல்ல பதில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். கவர்னர் அவர்களுடைய போக்குங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமான அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தமிழ் இனத்தை கேலி பண்ணுறதும் தமிழ் இனத்தின் உரிமையை சிதைக்கிறதும் எங்களுடைய கோரிக்கையை மதிக்காமல் பாராமுகமாக இருப்பதுமாக எங்களுக்கு தெரியுது. நாங்கள் இதுக்குன்னு தனி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கோரிக்கை வச்சோம் கவர்னர் அவர்களுக்கு. கூடிய சீக்கிரம் முதலமைச்சர் அவர்களை மாணவர்களோட இளைஞர்களோட நாங்கள் சந்திக்க இருக்கோம், 7 பேர் விடுதலைக்காக. ஆக உங்களுடைய நிலையை சொல்லுங்க எங்களுக்கு கவர்னர் அவர்கள், உங்களால் முடியுமா இல்லையா, அதுதான் எங்களுக்கு. உங்கள் அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தாதீங்கிறது தான் நாங்கள் கேட்கறது. பிச்சை அல்ல, உரிமை. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் நீங்கள் வேற யாரையோட ஆலோசனை பண்ணுங்கன்னு கவர்னர் அவர்களுக்கு சொல்லலை. தமிழக அரசோட கலந்து பேசி நல்ல முடிவு, நீங்கள் ஒரு முடிவு எடுங்கன்னு தான் சொல்லியிருக்கு, சாதகமான முடிவு எடுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 161 பயன்படுத்தி தமிழக அரசே விடுதலை செய்யலாங்கிறது தான் எங்கள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள், ஐயா நெடுமாறன் அவர்கள் போன்றவர்கள் சொல்கிற செய்தி. காலம் தாழ்த்தாமல் வாழ்க்கை முடிஞ்ச நிலையில் கூட இன்னும் உயிரை கையில் வச்சிட்டு இருக்கிற அவர்கள் தங்களுடைய உறவுகளோட மீதம் இருக்கிற காலமாவது அவர்கள் வாழறதுக்கு நிற்கிறது தான் மனிதம், அதுதான் நேர்மை. நேர்மை தவறுவது தொடர்ந்தால் இல்லட்டுனா எலெக்ஷன் வரட்டும், அந்த நேரத்தில் நாங்கள் விட்ட மாதிரி இருக்கட்டும். இந்த நாடகம்ங்கிறது வந்து உயிர்களை வச்சு விளையாடுற சொக்கட்டான் விளையாட்டு இல்லை. அதனால் 7 பேர் விடுதலையை உடனே உறுதி செய்யணும், இல்லைனா தமிழக அரசு மீண்டும் ஒரு தீர்மானத்தை இயற்றி அனுப்பணும். போனீங்கல்ல ஐயா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சார்ல, கவர்னரை பிரதமரை சந்திச்சார்ல, 7 பேர் விடுதலை பேசியிருக்கணுமே, ஏன் பேசலை? இப்போ மட்டும் திரும்ப இதற்காகவே அமைச்சரவையோடு போய் சந்திங்க. நாங்கள் வைக்கிற கோரிக்கை, உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், எங்களை ஓட்டு போடுங்கன்னு தானே வந்தீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நிறைவேற்றணும்னு தானே வந்தீங்க. சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு, இன்னைக்கு தமிழகமே எத்தனையோ முறை கதறிடுச்சு, செங்கொடிங்கிறவ தலையில் எண்ணெயை ஊற்றிட்டு செத்துருக்கா, உயிரை கோரிக்கையாக வச்சுருக்கா, விடுதலை செய்யுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். இல்லை நீங்கள் முறையற்ற நிலையில் யார் நடந்தாலும் அவர்களுக்கு உறுதியான தண்டனை தரணுங்கிறது தான். அதுவும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் அந்த வன்முறை உறுதி செய்யப்பட்டால் சட்ட ரீதியாக தயவு தாட்சணியம் இல்லாமல் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுவும் இன்றைக்கி பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறது, அதுவும் குறிப்பாக சிறுமிகள் மீதான அந்த தாக்குதல்ங்கிறது நினச்சி பார்க்க முடியாத வன்முறை. எங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மன்னிப்பே இல்லைங்கிறது தான். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பிள்ளைகள் கல்லூரியில் படிக்க நாங்கள் அனுப்புனா
நிர்மலாதேவிங்கிற நிர்மலாதேவி போன்ற எத்தனையோ கொடூரமான பிசாசுகள் அவர்களுடைய எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க, அந்த பெண்மையை சிதைச்சிருக்காங்க. இதுக்கு காரணமானவர்கள் யார் யாருன்னு சொல்லப்படுகிறார்களோ, அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை தரணும். இன்னும் சொல்லப்போனா இதில் சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது இல்லை, இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு விசாரணை எதிர்கொண்டு மறுபடியும் பதவிக்கு வரலாம், இல்லாத பட்சத்தில் அது நேர்மையற்ற போக்காகவே நாங்கள் பார்க்குறோம். இதன் மீதான அந்த மர்மங்கள் விலகணும். பாதிக்கப்பட்டது எங்கள் வீட்டு பிள்ளைகள். சிபிஐ விசாரணை நடத்தணும் நிர்மலா தேவி விஷயத்தில், ஏன் இதுவரைக்கும் உத்தரவிடலை, இது யார் தடுக்கிறது, தமிழக அரசு ஏன் இன்னும் மென்மையான போக்கையே கடைபிடிக்குது எங்களுக்கு தெரியல. அதனால் இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றமே தானாக வந்து முன்னெடுத்து நிர்மலாதேவி போன்றவர்களை விசாரிக்கணும், சிபிஐ விசாரணை நடத்தணும். ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தவன் பெற்றோர்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்கள், பிள்ளை எதுக்கு படிக்க அனுப்புகிறான். நாங்கள் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கல்வியில் சொல்லி கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். எங்கள் வீட்டு பிள்ளைகள் விழிப்படையணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டு பிள்ளைகளையே கூட்டிகிட்டு போய் பாலியல் தொழில் நடத்துறதுங்கிறது அந்த பேய்களையும் பிசாசுகளையும் எவ்வளவு அதிகபட்ச தண்டனை கொடுத்து அவர்களை இந்த உலகத்தின் முன் அடையாளப்படுத்தணுமோ படுத்தணும். இதை அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு செய்கிறதுங்கிறது ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது.